ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், ஸ்டீவ் சிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பாக்கம். காட்டுப்பாக்கத்தில் மகரிஷி ஸ்கூல் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ரூவ்டு லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு அப்படி தான் சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஐபி லொக்கேஷனில் கூட அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நியர்பை, எங்களுக்கு இங்கேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300-400 மீட்டர் தான் இருக்கும். 300 மீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சமே. எப்படின்னா, உங்களுக்கு இந்த ரோடு நேராக போயிட்டு அந்த லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா உங்களுக்கு அது அந்த மகரிஷி ஸ்கூல் நான் காட்டுறேன் பாருங்களேன். வரல் இருக்குல்லையா, அந்த இடம் தான் மகரிஷி ஸ்கூல். ஒரு 300-400 மீட்டர் ஸ்கூலில் தான் இருக்கும் அதிகபட்சமே எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஐபியான லொக்கேஷனில் ஒரு வேக்கண்ட் லேண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த லேண்டு பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஓகே, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு நியர்பை என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியர்பையாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஐயப்பந்தாங்கல் டெப்போ இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணிபுத்தூர் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு 4 பக்கம் நான் டைரெக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ரைட்டில் நான் சொல்கிறது, ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரணிபுத்தூர், லெஃப்டில் ஐயப்பந்தாங்கல். ஸோ இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணால் ஒரு 2-2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த ரெண்டுமே, பரணிபுத்தூரும் சரி ஐயப்பந்தாங்கலாம் சரி. ஓகே, இங்கேருந்து காட்டுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர் to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாங்காடு அதே மாதிரி தான் வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் தான் இந்த மகரிஷி ஸ்கூலே அமைஞ்சிருக்கு. இந்த மகரிஷி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 300 மீட்டருக்குள்ளே நம்ம அமைஞ்சிருக்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 60x70 சைஸு, 60x70னா கிட்டத்தட்ட 42,600 சதுரடி லேண்டு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 4,600 சதுரடி லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து ஃப்ரண்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 அடியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 60 அடி வந்து ஃப்ரண்டேஜ் ஆகும், நீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 அடியாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 6x42 இல்லையா, 4,600 சதுரடி, ஒரு கிரவுண்ட்னா 2,400 சதுரடி. ஒரு கிரவுண்டு இதனுடைய மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 லட்சம் ரூபா அதனுடைய மதிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரவுண்டோட ரேட்டு 75 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, எதுலேருந்துனா நம்ம இந்த காம்பவுண்ட்லேருந்து, இந்த கல்லுலேருந்து அந்த லாஸ்ட் பில்டிங் வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இல்லை, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது, இந்த கார் பக்கத்துலேயே முடிஞ்சிடுது. ஒரு 60 அடி ஒரு ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி வேண்டாம், நம்ம வந்து ஒரு 30x70 அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ 60 அடி ஃப்ரண்டேஜ் இல்லையா, ஸோ 30x70 அப்படின்னு கால்குலேட் பண்ணால் 2,100 சதுரடி அப்படின்ற மாதிரி வரும். ஒரு கிரவுண்டுக்கு 300 சதுரடி கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 75 லட்சம் அதனுடைய மதிப்பு சொல்லியிருக்காங்கல்ல, உங்களுக்கு 30x70 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 75 லட்சத்துக்கு கம்மியாக தான் வரும், உங்களுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணால் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு உங்களுக்கு வந்து ஒரு இந்த பட்ஜெட்டில் மகரிஷி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் தாராளமாக வரலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல் வழியாக கண்டிப்பாக அமையும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து புதுசாக பார்த்துருக்க நேர்கள் யாராக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் பி ஸ்பேஸ் சிடிசி ஐடிஓஸ் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வரும். பக்கத்துலேயே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுவீங்க. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்குறது ஒரு வாய்ப்பு அமையும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனல் யூஸ் ஆகும், அப்படிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகாது இந்த சேனல். ஓகே, அதுவும் இல்லாமல் வந்து புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீவி சிட்டின்ற பேர்லேயே. உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு மெசேஜஸ்ஸாக கண்டென்ட் நிறைய மெசேஜஸ் நாங்கள் போடுவோம். வெறும் ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளேஷனோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், மெசேஜஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அது தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மெசேஜில் கூட குரூப்பில் கூட நீங்கள் வரலாம். அந்த குரூப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த குரூப்பு. ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குரூப். ஓகே, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் தானே போடும். ஸோ நம்ம தானே ப்ராப்பர்ட்டியோட அட்மின், அதனால் வந்து வேறு எதுவுமே இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். குரூப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட்டு லொக்கேஷனு உங்கள் பேர் மூணுத்துமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி ஆட் த குரூப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களை வந்து நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.
உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணித்தரேன், நம்ம சேனல் வழியாக போஸ்ட் பண்ணித்தரேன். ஸோ நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தேவைப்படலாம், அதனால் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஆல். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி அமைட்டும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ, பை.